ஏ நான்சி நானும் அப்ப இருந்து ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன் நம்ம எல்லாரும் இங்க நின்று அரட்டி அடிச்சுட்டு இருக்கோம் அந்த லோட்டஸ் மட்டும் அங்க தனியா நின்று என்ன பண்ணிட்டு இருக்கா நான்சி அவளை கூப்பிட்டு அங்க எதுக்கு நின்னுட்டு இருக்கான்னு கேளு அப்பதானே தெரியும் ஏ லோட்டஸ் இங்க பாரு என்னது இது கூப்டா கூட பார்க்க மாட்டேங்கறா ஏ லோட்டஸ் அங்க ரொம்ப நேரமா என்ன பண்ணிட்டு இருக்க பந்தி நான் சீ சீக்கிரமா இங்க வந்து பாருங்க இங்க வந்து நிறைய ஹனி பீ இருக்கு தெரியுமா அத தான் நான் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன் மை காட் அங்க ஒரு பெரிய தேன் கூடு இருக்கு லோட்டஸ் அதை தெரியாம களைச்சு விட்டுட்டான்னா அதை அவளை கடிச்சு வச்சிருவோம் அவளை பேசாம இங்க வர சொல்லுங்க ஐயோயோ தேன் கூடா என்ன சின்ன வயசுல பயங்கரமா கடிச்சிருக்கு தெரியுமா ஏ லோட்டஸ் இந்த பக்கம் வந்துரு தேன் கூட எங்கயாவது கலச்சு விட்டுறாத அவ்வளவுதான் கலச்சு விட்டீங்கன்னா உன்ன மட்டும் இல்ல நம்மள எல்லாத்தையும் கடிச்சு வச்சிருவோம் ஓகேமா ரொம்ப லேட் ஆயிடுச்சு நாளைக்கு மார்னிங் நீங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போகணும் இல்ல சோ நேரமா போய் தூங்குங்க ஓகே ஆல்ரெடி மழை பெய்யற மாதிரி இருக்கு ரொம்ப நேரம் வெளியில உட்காந்துட்டு இருக்காதீங்க ஏ ரோஸ் உங்க வீடே சூப்பரா இருக்குப்பா இங்க வந்தாலே போதும் எனக்கு நைட்டு தூங்குறக்கே மனசு வராது தெரியுமா இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு போலாமா பண்டி பேசாம எல்லாரும் கார்டன்லயே படுத்து தூங்கலாமா மை காட் நோ லிலி எங்க மாம் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நைட்ல வெளியில படுக்கிறது அவ்வளவு சேஃப்டியா இருக்காது ப்ராப்ளம் ஆயிடும் என்ன ரோஸ் நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்க நம்ம வீட்ல 10 15 பேர் இருக்கோம் இங்க என்ன திருடனா வரப் போறோம் நான் முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு நம்ம வெளியில தான் படுத்து தூங்க போறோம் ஐயா ஜாலி ஜாலி எனக்கு ரோஸ் வீட் கார்டன்ல படுத்து தூங்கணும் ரொம்ப நாளா ஆசை நான் தான் போய் ஃபர்ஸ்ட் ஆளா பாய் எடுத்துட்டு வரப் போறேன் சூப்பரா இருக்கல்ல பண்டி நைட் ஃபுல்லா ஏசி மாதிரி காத்து வருவீங்க நான்சி அக்கா சீக்கிரமா பாய போடுங்க நம்ம எல்லாரும் ஜாலியா இங்கே கதை பேசிட்டே படுத்து தூங்கலாம் டேய் சிந்து நைட் எங்க பக்கத்துல படுக்குறேன்னு சொல்லிட்டு காலை கைய தூக்கி மேலே போட்டுட்டு இருந்தேன் அவ்ளோதான் பாத்துக்கோ நான் கண்டிப்பா உன் பக்கத்துல படுக்க மாட்டேன்டா ஓகே गाइस நான் ஃபர்ஸ்ட் ஆல போய் படுத்துக்க போறேன் ஓகே யார் யாரெல்லாம் வர்றீங்க கம் ஆன் சீக்கிரமா வந்து படுங்க பண்டி அங்க பாரு வேண்டா வேண்டாம்னு சொல்லிட்டு முதல் வந்து ரோஸ் படுத்துட்டு இருக்கா ரோசே படுத்துட்டா என்ன அவங்க அம்மா உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்காங்க நான்சி அக்கா அவங்க அம்மா உள்ள தானக்கா இருக்காங்க நீங்க வந்து பேசாம படுங்கக்கா நம்ம வெளியில படுத்து தூங்குறதெல்லாம் அவங்க அம்மா கண்டிப்பா தெரிய வராது டே ராகுல் சீக்கிரமா வந்து படுவா அட பாவீங்களா நான் கஷ்டப்பட்டு பாயை கொண்டு வந்து போட்டா நீங்க எல்லாரும் ஜாலியா வந்து முதலாளா படுத்துட்டீங்களா ஏ நான்சி அதனால என்ன நான் மேல இருந்து ஒரு பாயை தூக்கி போடுறேன் நான் நீ அதுக்கப்புறம் லோட்டஸ் மீதி மூணு பேர் இருக்கோம் அதுல படுத்துக்கலாம் இந்தா புடிச்சுக்கோ லோட்டஸ் வேற ஆளையே காணோம் திரும்ப தேன் கூட விட போயிட்டாளா இல்லையே அந்த இடத்துலயும் காணோம் அநேகமா பாத்ரூம் போயிருக்கான்னு நினைக்கிறேன் நான்சி அக்கா எனக்கு நைட் பாத்ரூம் வந்துச்சுன்னா உங்களை எழுப்பலாமாக்கா என்ன எழுப்புன அடி வாங்குவேன் பக்கத்துல ராகுல் படுத்துட்டு இருக்கான் பாரு அவன வேணா எழுப்பி கூட்டிட்டு போடா நான் சீ அப்பவே சொன்னே இல்ல நம்ம இந்த மாதிரி கார்டன்ல படுத்து தூங்கினா ரொம்ப சில்லின்னு இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளால குளிர் தாங்க முடியாது நான் ஏ ரோஸ் நீ சும்மா இரு இப்படி ஏதாவது சொல்லி எங்கள உள்ள அனுப்பலான் பார்க்காத குளிர் அடிச்சிச்சுனா உள்ள போய் படுத்துக்கலாம் எனக்கு சூப்பரா தூக்கம் வருதே நான் பேசாம படுத்து தூங்குறேன் நீங்களும் தூங்குங்க எனக்கும் நல்லா தூக்கம் வருதே பா நானும் படுத்து தூங்குறேன் குட் நைட் டே ராகுல் தூங்காதடா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சிந்து ராகுல் கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க எதாவது பிளான் பண்ணிருக்கியா ஐயோ அக்கா சும்மா கா நான் வந்து அவன பாத்ரூம் போற கூட்டிட்டு போவேன் நீங்க படுங்க கா ஓகே சிந்து நான் தூங்குறேன் குட் நைட் தேவி இல்லாம ஏதாவது பண்ணிட்டு இருக்காத சிந்து நான் எதுவும் பண்ண மாட்டேன் கா நீங்க பேசாம படுத்து நிம்மதியா தூங்குங்க டேய் சிந்து அப்ப இருந்து ஏதோ சொல்ல சொல்ல வர்றா என்னடா ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா டேய் சும்மா இருடா எல்லாரும் தூங்குனாங்களா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரியல நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு ஃபர்ஸ்ட் எல்லாரும் தூங்குட்டு அதுக்கப்புறமா நான் சொல்றேன் இந்த ராகுல் கிட்ட தூங்குற மாதிரி நடிடான்னு சொன்னா உண்மையாவே தூங்கிட்டான்னு நினைக்கிறேன் டே ராகுல் எந்திரிடா டே உன்னை தாண்டா எந்திரிடா என்னடா சிண்டு நான் நல்லா தூங்கிட்டேன்டா எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் என்னது காலையில பேசிக்கலாமா காலையில எல்லாம் பேசினா வேலை காக்காது நீ முதல்ல அந்த பக்கமா வா நான் சூப்பரா ஒரு பிளான் வச்சிருக்கேன் அதை நைட்டு மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் புரியுதா டே 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 சிந்து என்னடா என் மேல ஏறி போயிட்டு இருக்க ஐயோ போச்சு நான்சி அக்கா லோட்டஸ் அக்கா எல்லாத்தையும் எழுப்பி விட போறா என்னடா இப்படி உருண்டு போய்கிட்டு இருக்க எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு செக் பண்ண டேய் ராகுல் இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம் தெரியுமா அந்த மரத்துல ஒரு தேன் கூடு இருக்குல்ல அதை கலச்சோம்னா அதெல்லாம் ஓடிடும்டா அதுக்கப்புறம் அதுல இருக்கிற தேன் எல்லாம் எடுத்து குடிக்கலாம் டேய் சிண்டு சொன்னா கேளு தேன் கூட கலச்சோம்னா அவ்வளவுதான்டா தேனி எல்லாம் வந்து நம்மள கடிச்சு வச்சிருண்டா சரியான பயந்தாங்க இருக்கடா எங்க வீட்டுல எல்லாம் நான் சின்ன வயசுல இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்டா களைச்சு விட்டுட்டு டக்குனு ஓடி போயிடணும் புரியுதா அங்கே நின்றுட்டு இருக்க கூடாது ஓடி போயிட்டோம்னா போயிரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த கூட்டுல இருக்கிற தேனியெல்லாம் எடுத்து குடிக்கலாம் எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா செம்ம டேஸ்டா இருக்கும்டா சின்டூ நீ சொல்றத பார்த்தா எனக்கும் தான் இருக்கு ஆனா ரொம்ப பயமா இருக்கு நீ சொல்றங்க இருக்கா களைச்சு விடுற என்னை விட்டுட்டு போயிடாத சரியா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து களைச்சு விட்டுட்டு ஓடிடலாம் என்னடா இது போகவே மாட்டேங்குது இப்படி மெதுவாக கலச்சி விட்டுக்கிட்டு இருந்தேன்னா எப்படிரா போகும் இரு இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு எங்க இருக்கு அந்த கூடு கல் எடுத்து அடிக்கிறேன் பாரு டே சின்ட்டு ஆனால் அந்த ஆண்டி சொன்னாங்க இந்த தேனி எல்லாம் ரொம்ப மோசமானது அது கடிச்சிச்சுன்னா டாக்டர் கிட்ட போகணும்னு ஒன்றும் ப்ராப்ளம் ஆயிடாதா அதை கலைச்சி விட்டுட்டு இங்கேயே நின்றுட்டு தான் ப்ராப்ளம் ஆகும் டக்குன்னு போயிட்டோம்னா ப்ராப்ளம் ஆகாது புரியுதா இப்போ பாரு கல் எடுத்து அடிக்கிறேன் எப்படி எல்லாம் ஓடுதுன்னு பாரு ஐயோ டேய் கலைஞ்சிருச்சு என்ன கடிக்கிற மாதிரி இருக்குடா என்ன விட்டுட்டு போகாதடா சிண்டோ சொன்னா கேளுடா நில்லுடா டேய் ராகுல் சீக்கிரமா மேலே ஏறி வாடா அங்க நிக்க கூடாது ஐயோயோ இன்னும் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க சீக்கிரமா மேல ஏறி வா ஹை சிண்டு இங்க பாத்தியா இது எவ்வளவு பெருசு இருக்குன்னு அது நகரவே இல்லடா சிண்டு அந்த ஆண்டி தேவையில்லாம நம்மள பயப்படுத்தி அது என்ன கடிக்கவே இல்ல பாத்தியா அச்சோ போச்சு ராஜா தேனி அங்கதான் இருந்துச்சா ஐயோ அம்மா எனக்கு கடிக்குது கடிக்குது டே சிண்டு என்ன துரத்திட்டு வருதுடா நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வருது டே சிண்டு ஏதாவது பண்ணுடா பிளீஸ்டா பயமா இருக்குடா ஐயோயோ போச்சு ராகுல் நீ நல்லா மாட்டினடா ஐயோயோ டே மேலே ஏறி வாடா அங்க எங்கடா போயிட்டு இருக்க திரும்பவும் இந்த பக்கம் வாடா ஐயோ நான் நல்லா மாட்டினா அது எங்க போனாலும் என்ன துரத்துது டே சிண்டு சீக்கிரமா லைட்டை போட்டு எல்லாத்தையும் எழுப்புடா டே ராகுல் அவங்க படுத்துட்டு இருக்கிற இடத்துக்கு போகாதுடா அவங்களையும் கடிச்சு வச்சிருவோம் ராகுல் போகாத ஐயோ அம்மா கடிக்குது கடிக்குது ஐயோ அம்மா கடிக்குது கடிக்குது யாராவது காப்பாத்துங்க

கொலவியா ஐயோ கொலவியதான் யாரோ தேன் கூட கழிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் வண்டி என்ன யாரோ தேன் கூட கழிச்சு விட்டாங்க சீக்கிரமா எந்திரிச்சு ஓடுங்கண்ணா ஐயோ தேன் கூட கடைச்சு விட்டாங்களா ஏய் இப்ப இது எல்லாத்தையும் கடிச்சு வச்சிரும் ஏ லில்லி லோட்டஸ் எல்லாரும் எந்திரிங்க நான் சே எந்திரிச்சு ஓடுங்க வீட்டுக்குள்ள போங்க பா இங்க வெளியில இருக்க கூடாது சீக்கிரமா எந்திரிங்க மை குட்னஸ் அங்க பாரு பண்டி அது நம்ம தலையிலே பறந்துட்டு இருக்கு எந்திரச்சா கடிச்சிரும் பயமா இருக்கு காட் என்ன நடக்குது ஓ மை காட் இங்க நிறைய சுத்திட்டு இருக்கு ரோசக்கா யாரோ தேன் கூட கலச்சி விட்டுட்டாங்க கா சீக்கிரமா எந்திரச்சி எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க இதுக்கு தான் அந்த ஆன்ட்டி அப்பவே சொன்னாங்க இங்க வெளியில படுக்க வேண்டாம்னு அய்யய்யோ இந்த நேரத்துல யாரு தேன் கூட கலச்சி விட்டதுன்னு தெரியலையே எல்லாரும் படுத்து தூங்கிட்டு தான இருந்தோம் ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி டோர் ஓபன் பண்ணுங்க ஓ மை காட் டோர் வேற இந்த நேரத்துல ஓபன் ஆக மாட்டேங்குது ஆன்ட்டி ஐயோ அம்மா பயங்கரமா கடிச்சு வச்சிருச்சு நான்சி எப்படி இந்த தேன் கூடு களைஞ்சிச்சுன்னே தெரியல நம்ம எல்லாரும் படுத்து தூங்கிட்டு தானே இருந்தோம் எப்படி களைஞ்சிச்சு வண்டி அண்ணா இந்த ராகுல் தானா பாத்ரூம் போறேன்னு சொல்லி போய் களைச்சு விட்டுட்டான் டேய் சிண்டு எனக்கு என்னமோ உண்மை இல்லதான்டா டவுட்டா இருக்கு தூங்க போறவங்க கிட்ட ஏதோ சீக்ரெட் சொல்லிக்கிட்டு எனக்கு அப்பவே டவுட்டா இருக்கு இப்ப பாரு வீடு ஃபுல்லா தேனியா வந்துருச்சு ஏ ரோஸ் வேற வழியே இல்லப்பா உங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லித்தான் ஆகணும் நல்லா எல்லாத்தையும் கடிச்சு வச்சிருச்சு